வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இதுதான் பண்ணப்போகிறோம். இது குல்ஃபி, மலாய் குல்ஃபி. நம்ம வீட்டிலே எப்படி குல்ஃபி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருள் பால், கண்டன்ஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ரொம்ப ஈஸி. அதை யூஸ் பண்ணி இன்னும் எலாச்சி போட போகிறோம், காட்டமும் அந்த ஏலக்காயும் இதில் ஆட் பண்ண போகிறோம், போட்டு நம்ம இதில் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியானது, அண்ட் பார்க்கவே பாருங்கள் வாய் ஊறுது. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்ல திக்கான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். க்ரீன் பாக்கெட் ஆவினோடது எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் தேவைப்படும். ஏலக்காய் நல்லா பொடியாக நுணுக்கிக்கணும். அப்புறம் 10 பாதாம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பாதி வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க, சில பீசஸை வந்து சீவி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் கிளறணும். அண்ட் பாட்டம் வந்து நல்லா திக்கான பாட்டமாக எடுத்துக்கோங்க. அடியில் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் இதற்கு ஃப்ளேமையும் ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே குறைச்சிக்கோங்க. நல்ல இந்த பால் வந்து கிட்டத்தட்ட ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். சுகர் வந்து நான் வந்து 1/2 கப்பு வந்து கண்டன்ஸ்ட் மில்க் போட போகிறேன். இல்லை தேவைப்பட்டவங்க வேணால் 1 டீஸ்பூன் வேணால் சுகர், 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள்ஸ்பூன் சுகர் வேணால் போடும். கண்டன்ஸ்ட் மில்கில் இருக்க ஸ்வீட்டே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பாலோட ஸ்வீட்னஸ் வேறு கொஞ்சம் இருக்கும். சிலர்லாம் எவாப்ரேட்டட் மில்க் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது எப்படின்னா, அந்த பாலில் வந்து ரொம்ப திக்காக காய்ச்சின பாலில் பண்ணுறது. டேரெக்டாக சில இடங்களில் கிடைக்கிது, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக வாங்கிட்டு அதில் கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணி நீங்கள் பாதாம், மெயினாக பாதாம், பிஸ்தா இல்லைன்றவங்க கேஷ்யூ நட்ஸும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் சீவி இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா பால் சுண்டிகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பத்தணும். கிட்டத்தட்ட நான் சிம்மில் போட்டிருந்தேன், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பர்ன் ஆகிட்ருக்கும் போது போட்டிங்கன்னா அந்த கண்டன்ஸ் மில்க் அதில் போட்டோடனே கீழே வந்து அடி பிடிச்சிரும். நல்லா ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கனாலே போதும். அப்புறம் இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து நிறையா வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நான் அதை ஆட் பண்ணுறேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு கண்டன்ஸ் மில்க்கு. உங்களுக்கு குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும். சைட் சில்க்லாம் எடுத்து விட்ருங்க. இப்போ இதோட பாதாம் வந்து ஒரு 5 பாதாம் நான் வந்து நம்ம துருவியிருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டுலாம் துருவோம்ல, இந்த சீஸ் கிரேட்டரில் அந்த இதுலேருந்து நான் துருவியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணுறேன். பாதாம் ஒரு 6-7 பாதாம் நல்லா துருவி அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேக்ஸாகவும் வச்சுருக்கேன். ஃப்ளேக்ஸை வந்து அந்த குல்ஃபி மோல்டில் அடியில் கொஞ்சம் போட்டுட்டு அது மேலே நம்ம அந்த இதை லிக்விட் ஆறுனதுக்கப்புறம் ஊற்ற போகிறோம். இது கொஞ்சம் ஆறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். பாருங்கள் இந்த எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு ஆற வரைக்கும் நம்ம டைம் கொடுப்போம். அதுக்கு குயிக்காக பண்ணிடலாம். மில்க்கை யூஸ் பண்ணியும் கண்டன்ஸ் மில்க் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா அடியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குல்ஃபி மோல்டில் இதை ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி குல்ஃபி மோல்டை இது நல்லா இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். இது இல்லாதவங்க டம்ளர்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டம்ளர்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டிக்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும், சின்ன சின்ன கப்ஸு. பட் இந்த மாதிரி மோல்டு வைக்குது. டிமார்ட்டில் வாங்கினது தான், 59 ருபீஸ் தான். ஸோ நம்ம இதை ஈஸியாக பண்ணக்கூடியதுனால நம்ம வாங்கியே வச்சுக்கலாம் வீட்லேயே. இதுக்குள்ளே எல்லாத்தையும் திறந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து கீழே பாதாம் போட்டுட்டு நம்ம மேலே ஃபில் பண்ண போகிறோம். இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பாதாம் வந்து துருவி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஃப்ளேக்ஸும் வச்சுருக்கேன். உமர்லேயும் கொஞ்சம் பாதாம் போட்டுட்டு அந்த ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் போட்டுன்னா ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாதாமோடது. நீங்கள் பிஸ்தா போடலாம், முந்திரி போடலாம், இந்த மாதிரி போட்டு இதுக்குள்ளே நீங்கள் அதை தான் ஃபில் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உள்ளே ஃபில் பண்ணுங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம அதில் பாதாம் கொஞ்சம் போட்டிருக்கோம், அந்த பாதாம்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிடக்கூடாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்காக நான் இதுலேயும் டம்ளர்லேயும் ஃபில் பண்ணி காட்டுறேன். நல்லா சின்ன டம்ளராக இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வாய் குறுகலானதாக இருந்ததுன்னா. இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு ஸ்டிக் அது பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நான் மூடி வைக்க போகிறேன். பாருங்கள் நல்லா உள்ளே இந்த இது ஸ்டிக் போகும். இது எப்படின்னா நல்லா மூடி கலட்டுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குது, நம்ம கையில் வழியாமல் இதில் இதாகிடுது. நல்லா கேப் மாதிரி டைட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ண பிடிச்சிக்குது, எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ போட்டு இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிக்குது. நம்ம அதுக்கு அலுமினியம் ஃபாயில் அது இதெல்லாம் தேட வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி குல்ஃபி வாங்கி மோல்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும். அண்ட் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய இது, வெளியில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு நம்ம வீட்லேயே செய்யலாம் அது. இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். நல்லா அழுத்தி கொடுத்துருங்க. முடிஞ்சதுன்னா வேணும்னா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க சுற்றிலும். நான் நல்லா பிடிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக பிடிச்சிப்போம். அண்ட் இதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டிக்கு, ஐஸ்கிரீம் ஸ்டிக் நம்ம கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அப்படியே மாட்டி வச்சிட்டிங்கன்னா அது வந்து அப்படியே இதுவாயிரும். இப்போ வந்து இதுக்கெல்லாம் நம்ம இது அதுக்கு பதிலாக அந்த குல்ஃபி மோல்டே இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். இந்த இது நம்ம இவ்வளோ வேலை இதுக்கு செய்ய வேண்டியது இருக்காது. அண்டு இப்போ வந்து நான் இதை கொண்டு போய் வைக்க போகிறேன். ஒரு 6 to 8 hours இருக்கணும். ஓவர் நைட் செஞ்சீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 hours வந்து இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். 6 hours கழித்து நம்ம இதை எப்படி எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் வெயில் காலம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அட்லீஸ்ட் 8 hours வைங்க, கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, வெளியில் நம்ம போய் வாங்க வேண்டியதில்லை. இப்போ நான் வந்து இது ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து 8 hours கழித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். பாருங்கள் குல்ஃபி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் பேக் சைடை வந்து நான் காமிச்சிருக்கேன். இல்லை நீங்கள் ஹாட் வாட்டருக்குள்ளே ஒரு 2 seconds இல்லைனா ஒரு 2-3 seconds வரைக்கும் நீங்கள் வச்சு உள்ளே முக்கி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக கலந்து வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இது பண்ணிங்கனாலே டக்குன்னு அப்படியே எடுக்கும் போதே வந்துடும். இந்த மூடியை லைட்டாக கழட்டி விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி அழகான உங்களுக்கு குல்ஃபி வந்துடும். இப்போ நான் அதை வந்து டிஸ்பிளேயில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அடுத்த பீஸும் எடுக்கிறேன். அப்படியே இந்த மூடியை வந்து கழட்டி விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓ பியூட்டிஃபுல்லான, பார்க்குறதுக்கே நாக்கில் வச்சு ஊறுற ஐஸ்கிரீம், குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டிஸ்பிளேயில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டம்ளரில் ப்ளே வச்சுருந்தோம்ல, நம்ம அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ டம்ளரில் பண்ண பீஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இது மேலே போட்டிருந்த ரப்பர் பேண்ட் எடுத்துட்டேன், இதையும் எடுத்துடுறேன் பாருங்கள் ஆயிருக்கு. இதையும் டம்ளர் பின்னாடி வாட்டர் ரன்னிங் வாட்டர் டேப்பில் காட்டுங்க, அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டருக்குள்ளே ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சைட்ஸ்லாம் விட்டுரும். அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அப்படியும் உங்களுக்கு வரலை அப்படின்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு ஸ்லைட்டாக சைடில் ஓட்டி விட்டிங்கன்னா, அடி வரைக்கும் லைட்டாக ஓட்டி விட்டிங்கன்னா ஷார்ப்பான நைஃப் வச்சு உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி டம்ளர்ஸில் நீங்கள் மோல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதை பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள், கையில் அழகாக எடுக்க வந்துருச்சு. சூப்பரான குல்ஃபி பாருங்கள். நம்ம வீட்டில் பவுலில் சின்ன டம்ளரில், ரொம்ப பெரிய ஸ்டிக்ஸில், ரொம்ப பெரிய பவுலில் மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே பாருங்கள் சைட்ஸில் எவ்வளோ பெருசாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டிக்கு வந்து ஹோல்ட் பண்ணாது இவ்வளோ வெயிட்டை. இப்போ இது வந்து சின்ன டம்ளர்ன்றனால உங்களுக்கு சரியாக போச்சு. இதை மாதிரி ரொம்ப சின்ன டம்ளர்ஸு, இந்த சின்ன பவுல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு எடுக்கலாம். எனக்கு கேட்டால் குல்ஃபி மோல்டு தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அது ரன்னிங் வாட்டரில் காமிச்சிட்டோம்னாலே அது வந்துடும். இந்த மாதிரி டம்ளர்ஸில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நைஃபால் ரன் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு வாட்டர்லேயும் டேப்லேயும் காமிச்சு எடுக்கலாம் பாருங்கள். இவ்வளோ சூப்பரான ஓகே, இப்போ நான் டிஸ்பிளேயில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். நண்பர்களே இவ்வளோ அழகாக
எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடிஞ்சிச்சு வீட்லேயே. இதை நம்ம போய் கடையில் போய் வேஸ்ட்டாக வாங்கி இது பண்ண வேண்டியதில்ல. நல்ல சம்மர்னால மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். சீக்கிரம் சாப்பிடணும் இதை. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே, இப்படிக்கு ஜெயந்தி. நன்றி, வணக்கம்.